என்னோட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரா இருக்குங்க. இந்த 10 ஏக்கரால் வந்து இந்த மரங்களை வந்து நடவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நடவு செய்ய வேண்டிய கட்டத்தில் நானும் வந்து வேறு சில தொழில் செய்யறதுனால நான் இதை என்னால் கவனமாகவும் பார்க்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குழி எடுத்து நடவு செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பை கொடுத்து உழைக்கக்கூடிய லேபர்கள் வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. அது மூலயமா நான் வந்து நிறுவனத்தை நான் வந்து ரிச் ஃபார்மர் நிறுவனத்தை வந்து நான் அணுகுமுறை செஞ்சேன். அவங்க வந்து எனக்கு உறுதி கொடுத்தாங்க, சார் எல்லாமே ஒவ்வொரு கட்டத்துலேயும் நாங்கள் உங்கள் கூட இருந்து நாங்கள் பண்ணித்தரோம், நீங்கள் இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க, நாங்களே வந்து உங்களுக்கு எல்லா விதமான சூழல்களையும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு நடவு செஞ்சு நான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்தாங்க. அது வந்து என்னுடைய பெரும் சப்போர்ட்டாக இருந்தது. அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரும் சப்போர்ட்டாக இருந்தது. நிறைய பேர் நாற்றை கொடுத்துட்டு என்னமோ பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிற காலகட்டத்தில் வந்து அவங்க என்னுடைய ஒவ்வொரு கட்டத்துக்குமே எதுவுமே வந்து நெகட்டிவான எந்த பதிலும் சொல்லாமல் பாசிட்டிவாக நாங்கள் உறுதுணையாக வந்து செஞ்சு தரேங்கிற உறுதி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் பலமானதுனால நான் அவங்கள அணுகி கேட்டேன். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீர் பற்றாக்குறை வந்து இருக்குது. என்னுடைய 10 ஏக்கர் லேண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணீர் வந்து அங்கே கம்மிங்க. ஏன்னா விளைநிலங்கள் எல்லாமே வந்து வீட்டு மனையாக இருக்கிறதுனால எல்லாம் போர் போட்டு தண்ணி நீர்நிலைகள் எல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் வந்து அவங்கக்கிட்ட அதை பற்றின விஷயங்களை கேட்டேன். அவங்களும் வந்து டெக்னிக்கலாக வந்து ஆலோசனை செஞ்சு எனக்கு சொன்னாங்க, இது ஒன்றும் இல்லைங்க, சொட்டு நீர் மூலிமா வந்து இதை வந்து நம்ம பண்ண முடியும் நேர்த்தியா அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய 10 ஏக்கராவுக்கும் வந்து அவங்க வந்து சொட்டு நீர் மூலமாக மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுற மாதிரி கன்றுகளுக்கெல்லாம் நல்லா நேர்த்தியாக தண்ணீர் பாய்ச்சுற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. நான் வந்து கடந்த 4 வருடமாக வந்து இந்த மரவரப்பு துறையில் வந்து நான் செஞ்சிட்ருக்கேங்க, ஈடுபட்டிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி சைட்லேருந்து எனக்கு வந்து மந்த்லி வந்து எனக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. அது ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்குது. இலையில் ஏதாவது பூச்சி இருக்கா இல்லை ஏதாவது வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கா அந்த மாதிரிலாம் வந்து அவங்க இதுலேருந்தும் சர்வீஸ் இன்ஜினியர் வந்து எனக்கு வந்து பார்த்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ரிப்போர்ட்ஸ் என்னை பார்த்தினா நான் ஒரு கஸ்டமராக அவங்களுக்கு இருக்கேன்னா என்னை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வரும்போது லாஸ்ட் மந்தோடைய ஃபீட்பேக்ஸ் என்ன, இப்போ இந்த மந்த் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு க்ரோத் ஆகிருக்கு இல்லை ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தெளிவான முறைகளெல்லாம் வந்து எங்களுக்கு வழிவகுத்து தராங்க. எங்களுக்கும் வந்து நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சாலும் அதை திருத்திக்கிற வண்ணம் இருக்குது. ஏன்னா அவங்க கையில் வந்து நம்மளை பற்றின ஃபுல் ஃபீட்பேக்ஸ் இருக்கனால போன மாதம் ஏன் நல்லா வந்தது இந்த மாதம் ஏன் நல்லா வரலன்னா அவங்க சைடில் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நம்ம வந்து அவங்க செய்கிற சொல்கிறத வந்து சரியாக ஃபாலோ பண்ணோம்னா அது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 12 வருஷமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அவங்க நேரில் நான் விசிட் பண்ணியிருக்கேங்க, அவங்களுடைய இதில் பிளான்ட்லாம் போய் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்த ஆர்வத்தில் நம்மும் இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடையணுன்ற நம்பிக்கை எனக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கே இந்த மாதிரி வரல அப்படி சில காலகட்டங்களை யோசிக்கும் போது நான் தான் சில தவறுகளை செஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டாதாங்க ஃபர்தர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நமக்கு எல்லா வழிவகங்களையும் வகுத்து இது இந்த மாதிரி இருக்கு சம்பாதிங்கன்ற கொண்டு வந்த அளவுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு தொழிலை புதுசாக கண்டுபிடிச்சி செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். விவசாயத்துறையில் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வந்து இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்யலாம், உங்கள் நலங்களை வந்து நீங்கள் விற்க வேணாம், நீங்கள் உங்கள் நலங்களை பயன்படுத்தி இன்னும் கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டலாம்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அடுத்து வர என்னோடய தலைமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேண்டு தாங்க சொத்து, 10 ஏக்கரா சொன்னதுனால வச்சுருக்கேன். நாளைக்கு என் பையன் பசங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் உங்களுக்கு பெரிய வகையான கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பண ரீதியில் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறாங்க. தவறுகள்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம செய்கிறது தான், அவங்க சைட்லேருந்து அவங்க எந்த தவறுகளும் இல்லை, அவங்க நம்மளை கரெக்டாக கைட் பண்ணுறாங்க, அவங்க வழியில் அவங்க வழி நடத்துகிறாங்க. நம்ம அதன்படி செஞ்சோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடந்ததுங்க. போன மாதத்துக்கும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் எனக்கு கம்மியாக இருந்தது. அவங்க எல்லாமே மெஷர்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் அதில் ஒரு சில குறைகள் வந்து நான் சரியானபடி அவங்க சொன்னதை வந்து நான் வந்து கடைபிடிக்காமல் விட்டதுனால வளர்ச்சி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த மாதத்துல எனக்கு வந்து அவங்க திருப்பி வந்து இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி எனக்கு திருப்பி வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி போய் அவங்க பிளான்ட்டை பார்த்தனோ அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு என்னுடைய இடம்.
அப்ப எனக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய எதிர்காலத்துல வந்து நிச்சயம் அடிச்சு சொல்லுவேன், நான் கோடிஸ் வரேன் அப்படிங்கறது எனக்கு இன்னைக்கே தெரியுது. அந்த மாதிரி நம்பிக்கை வந்து எனக்கு கொடுக்குறாங்க. இது என்னுடைய நம்பிக்கைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, இது வந்து கூட்டு முயற்சி தான். தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த கம்பெனியோடைய முயற்சி, இதுல நம்மளும் இணைஞ்சு நம்மளும் முன்னேறுன்ற எண்ணத்துல அவங்க கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்லாரும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் கம்பெனிக்கு கோஆபரேட் பண்றேன், அவங்க என்னுடைய எவ்ரி டீடைல்ஸ், எனக்கு என்னென்ன தேவைன்னு பர்டிகுலரா முகம் சுழிக்காம. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேள்விங்கிற பேரில் வந்து எதை வேணாலும் கேட்கக்கூடிய துணிச்சல் நமக்கு இருக்கு. ஏன்னா நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு என்ன கேரண்டி வாரண்டி இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் பயிரை சார்ந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்தது, சீதோஷ நிலை மாறினா என்ன பிரச்சனைகள் வேணாலும் வரலாம், புதுசாக என்ன வகையான நோய்கள் கூட வரலாம் பயிர்களுக்கு. ஆனால் அதையும் முகம் சுழிக்காமல் நான் ராவு பகல் பார்க்காம ஃபோன் அடிச்சிருக்கேன், அவங்க அப்பையும் எனக்கு கனிவாக பதில் சொல்லி அடுத்த நிமிஷம் என்னுடைய ஃபீல்டுக்கு ஆள் அமைச்சு எனக்கு அது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. கடந்த 4 வருடங்களாக சந்தனம் குமிழ் இது ரெண்டு மரமும் நான் வந்து வச்சிருக்கேங்க. இப்ப கடந்த ஒரு 6 மரமா பாத்தீங்கன்னா அகர் மரமும் நான் வந்து வச்சிருக்கேன். இப்ப 4 வருடங்கன்றனால பாத்தீங்கன்னா நல்ல க்ரோத் வந்து இப்ப நம்ம லேண்ட்ல வந்து இருக்குங்க. இப்பதான் வந்து பாதுகாப்பை பத்தி கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அது சந்தனம் குமிழ்ன்றதுனால வந்து இது கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுனால நாங்க வந்து கம்பெனியை ரிச் ஃபார்மர் அந்த நிறுவனத்தை அணுகி கேட்டோம். அவங்க வந்து ஒரு 10 அடுக்கான பாதுகாப்பை வந்து சொல்றாங்க, நீங்க செஞ்சுக்கலான்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு முதல் கட்டமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங் சொல்லிட்டு சூரிய மின்வேலி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து இப்ப எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா பாத்தீங்கன்னா நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கு. யாராவது வேலியை தாண்டி வந்தாங்கன்னா அலாரம் அடிக்கிற மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் வந்து ஒரு SMS அலர்ட் வர மாதிரியும் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதும் உதவியாக இருக்குது. நாங்கள் இங்கே இல்லைனாலும் கூட எதுவாக இருந்தாலும் நமக்கு SMS அலர்ட் வித் அக்கம் பக்கத்தில் யாராக இருந்தால் கூட சவுண்ட் ஹாரன் அலாரம் அது ஹாரன் இது இருக்குது, அந்த அவேர்னஸ் இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்கே போனாலும் என்னால் நிம்மதியாக போயிட்டு வர முடியுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனியிலே வந்துங்க விவசாயிகளுடைய நிறை குறைகளை பற்றி கேட்கக்கூடிய ஒரு செயல் கருத்தரங்கு நடக்குதுங்க. அங்கே என்னை போல் பல விவசாயிகள் வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ நான் சில கேள்வி கேட்காம என்னுடைய சந்தேகங்கள்லாம் இருந்திருக்கலாம். அவங்க நிலங்களில் சில விஷயங்கள், அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் அவங்க பகிர்ந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவும் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் எதுவாக இருக்குது. இதை பற்றின அதாவது ஒரு தொழில் பொறுத்த செய்கிறோன்னா அதை பற்றின நாலேஜ் வேணும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கருத்தரங்க வந்து விடாமல் நாங்கள் கலந்துக்கிறனால எங்களுக்கு ஒரு உற்சாகமாகவும் மற்றும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி நேர்த்தியாக நம்ம வந்து அதுலேருந்து காப்பாற்றிக்கணும் பயிர்களை அப்படிங்கிற மாதிரி அவேர்னஸும் அவங்க கொடுக்கறனால அதுவும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்தில் வந்து ஒரு வருவாய் பார்க்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் குமிழ் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்தில் வந்து வருவாய் ஈட்ட முடியும்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நம்மளும் செஞ்சிட்டோங்க. இடையில ஏதாவது வருமானம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்தது மனசில். அதுக்கு அவங்கள அணுகி கேட்டேன். அவங்க வந்து கண்டிப்பாக பண்ண முடியுங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை ஊடு பேரை நீங்கள் வந்து வளர்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு காஃபி இது மாதிரி அகர் மரம் இது மாதிரி எனக்கு வந்து சஜஷன் செஞ்சாங்க, நீங்கள் வந்து இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்க. அது வந்து மலை பிரதேசத்தில் தான் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லைங்க. அவங்க சொல்கிற மிளகு வந்து பார்த்தீங்கன்னா செடி மிளகுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து 1 கிலோ வந்து கிடைக்கும் அப்படின்னா நம்ம இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோவாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அவங்க சொன்னபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் 4 வருஷமாக இதை செஞ்சுட்டு இருக்கேங்க. நான் வந்து அவங்கள வந்து 1 வருஷம் நான் அந்த மர வளர்ப்பு துறைக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து நான் இந்த மாதிரி கேட்டேன், ஏதாவது வந்து எனக்கு வந்து வருமானம் ஏதாவது இதில் வந்து என்னால் வகிட்ட முடியுமா, ஏன்னா சந்தனம் 12 குமிழ் 7 சொல்கிறீங்க, வேற ஏதாவது நான் செய்ய முடியுமா அப்படின்றதாக கேட்டேன். அவங்க எனக்கு இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அகர்மரம் நான் வச்சு ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஸ்பீட் க்ரோத், அதாவது எனக்கு விரைவாக வந்து க்ரோத் ஆகி இது மூலிமா என்னால் வந்து பணத்தை பெறக்கூடிய வழிவகைகளை எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் நல்லா க்ரோத்தாக இருக்குங்க, க்ரோத் ஆகிட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க.